ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபால சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போ நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th முதல் 7th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இதுக்கு வேலைவாய்ப்பு தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 முதல் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,700 to 50,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6/6/2021, அதாவது June 6 வரைக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை, அதனால் ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இது எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு. இது ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 79 காலி பணியிடங்கள். இது எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 April 2021. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 6 June 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இதுக்கு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மொத்தம் 79 காலி பணியிடங்கள். என்ன இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் பண்ணிக்கணும், இல்லை அதுக்கான ஈக்குவலன்ட், இல்லை நீங்கள் 8th பாஸ்க்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் கூடவே உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட் விடோ, அப்புறம் ஆல் காஸ்டில் விடோ கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, 18-35 வயதினரும், எம்பிசி டிசிபிசி பிசிஎம்முக்கு 18-32 வயதினரும், அதர்ஸ் அண்ட் யூ அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 18 முதல் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17,700 ரூபா ஸ்டார்டிங்லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் யார் யாரெல்லாம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி அதர்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா 500 ரூபாயும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அதே மாதிரி விடோ கேட்டகரி, அதில் இருக்க எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற விடோ கேட்டகரியில் இருக்கிறவங்க இதுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கட்ட தேவை கிடையாது. இதுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட், இது மூணு வச்சு மட்டும்தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட வேலிட் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் தேவை. அந்த இதுக்குள்ள உள்ள லிங்க்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கவங்க எடுத்துனே நீங்கள் லாகின் பண்ணி போய்க்கலாம். அதில் ரிக்வயர்ட் ஃபீல்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸும் ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லையோ அவங்க வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அது அவங்கவுங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி விடோஸ்னால் விடோஸுக்கான கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே நம்ம கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கோமானு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 6 June 2021. அதே மாதிரி இதுக்கு அப்ளை ஆன்லைன் லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.